ஹே காய்ஸ், எல்லாருமே பண்ணட்டு எல்லாருமே எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம சேனல்ல எதை பத்தி வீடியோ பார்க்க போறோம்னா, நம்ம வந்து இன்னைக்கு ஃபுல் டே ரொட்டீன், அதாவது மார்னிங் வந்து கிளீனிங் ஒர்க், அது கொஞ்சம் கொஞ்சம், அப்புறம் நான் வந்து என்னோட ஃப்ரிட்ஜை இன்னைக்கு கிளீன் பண்றது கொஞ்சம் கொஞ்சம் ஃபுல்லா பார்க்கலாம். அது வந்து எப்படி கொஞ்சம் சிம்பிளா ஈஸியா நம்ம ஃப்ரிட்ஜை வந்து ஆர்கனைஸ் பண்றதுனால அரேஞ்ச் பண்ணி வைக்கிறது நம்ம வீட்டில் இருக்கிற மாதிரி அதை பார்க்கலாம். அப்புறம் வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ், நான் வந்து இந்த லாக்டவுனில் வந்து டெய்லி ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் செய்கிறேன். ஸோ சிம்பிளான ஸ்நாக்ஸ் வந்து எப்படி செய்யறது அப்படின்னு பார்க்கலாம். சரி, வாங்க ஃபுல்லா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு க்ளீனிங் ஸ்டார்ட் பண்ணுறப்போ ஃபஸ்ட்டு வாட்டர் அடிக்கிறது, இந்த ஃபேன் க்ளீன் பண்ணுறது, அப்புறம் கம்ப்யூட்டர் டேபிள் இது மாதிரி டஸ்ட் எல்லாமே இருக்கிற இடம் எல்லாமே தொடச்சி க்ளீன் பண்ணியாச்சு. கண்ணாடியெலாம் தொடச்சிட்டு, அப்புறம் கதவெல்லாம் தொடச்சிட்டு, அப்புறம் துணி வாஷிங் மிஷினில் போடுறதுக்காக எல்லாமே எடுத்து வச்சாச்சு. ஏ பிடிச்சி தொட, அது பிஞ்சு போயிடும். ஏன் ஒசத்துக்கு எட்டுற மாதிரி தான் தொடச்சேன், மேலாம் தொடக்கலையே. வீடு கிளீனிங் ஒர்க் எல்லாமே ஒரு வழியாக முடிஞ்சிருச்சு. வீடெல்லாம் கிளீன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து ஃப்ரிட்ஜ் இருக்கு. அப்புறம் ஃப்ரிட்ஜை கிளீன் பண்ணிட்டா ஒரு பாதி ஒர்க் ஃபினிஷ்டு. அதுக்கப்புறம் கிச்சன் மட்டும் தனியாக ஒரு செக்ஷன் எடுத்து கிளீன் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும். ஒன் டே ஃபுல்லாக இருக்கு கிச்சன் கிளீன் பண்ணுறதுக்கு. ஸோ டஸ்ட்டெல்லாம் கிளீன் பண்ணிட்டு இப்போ ஃப்ரிட்ஜை மட்டும் கிளீன் பண்ணுறது தான் இன்னும் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். சரிவா, என்னோட ஃப்ரிட்ஜ் பார்த்தீங்கன்னா ரொம்ப அப்படியே ஆர்கனைஸ்டாக தான் இருக்காது. நான் வந்து என் கையில் எப்படி பண்ணுதோ அந்த மாதிரி தான் ஜாமான் தான் வச்சுட்ருக்கேன். ஸோ ஓரளவுக்கு வந்து எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறதுன்றது ஆர்கனைஸாக இருக்காது, ஓரளவுக்கு நீட்டாக இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். பூ சாமிக்காக செடிகள் பறிச்சு வச்சுருக்கு, பூ சாயிட்டுலாம் வைக்கணும். ஃபஸ்ட்டு இந்த சைட் பார்க்கலாமா? ஹனி ஆக்சுவலி லாக்டவுன்றதுனால என்னோட ஹஸ்பண்ட் வீட்டில் இருந்தாங்க. ஸோ வீட்டில் இருந்தால் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, அதனால கொஞ்சம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாங்கன்றதுனால தான் இப்போ ஃபுல்லாக க்ளீனிங் சைடு வந்தாச்சு. என்ன கொஞ்சம் க்ளீன் பண்ணியாச்சு. நல்லா எல்லா ஜாமானுமே எடுத்து வெளியே வச்சுட்டு, ஒரு தடவை நல்லா வெட்டான துணி ஈர துணியில் நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறமா ரிட்டர்ன் எடுத்து வச்சுருங்க. அப்புறம் வெஜிடபிள் ட்ரேயில் வந்து நான் எல்லா காய்கறியுமே கவரில் தான் வச்சுருக்கேன். ஆக்சுவலி லாக்டவுன்னால நிறைய காய்கறி வாங்கி வச்சாச்சு. அப்புறம் அந்த கீழெல்லாம் தொடச்சிக்கோங்க. அதுக்கு முன்னாடி நான் ஒரு முறம் வச்சுட்டேன், ஏன்னா டஸ்ட் எல்லாமே கீழே விழுவுன்றக்காக எல்லாத்தையுமே எடுத்து போகிறதுக்காக ஒரு முறத்தை கீழே வச்சிட்டேன். என்னோடய ஃப்ரெண்ட் சைடு எல்லாமே தொலைச்சிட்டு எல்லாமே ஓரளவுக்கு எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணி வச்சாச்சு. அப்புறம் நான் வந்து மாவு நீர் தான் அரைச்சதுனால அந்த மாவு எல்லாமே எடுத்து வச்சுருக்கோம். அப்புறம் ஈவினிங் வந்து ஸ்நாக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருந்தேன். இந்த ஸ்நாக்ஸ் எப்படி செஞ்சேன்ட்டு சும்மா மேலாக சொல்கிறேன். இப்போ உங்களுக்கு அந்த சைடில் தெரியும் பார்த்தீங்களா, உளுந்து, இஞ்சி, அப்புறம் பச்சை மிளகாய் இதெல்லாமே எண்ணெயில் ஃபஸ்ட்டு நல்லா கோல்டன் ப்ரவுன் கலர் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு, அப்புறம் வேக வச்சு நல்லா மசித்து வச்ச உருளைக்கிழங்கு அதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, அப்புறம் உப்பு மஞ்சத்தூள் கொஞ்சமாக சேர்த்து ஒரு 2 நிமிஷம் அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க. அப்புறம் லாஸ்ட்டாக கொத்தமல்லி தழை கொஞ்சம் சேர்த்து ஆஃப் பண்ணிடுங்க. நல்லா ஒரு பிளேட்டில் போட்டு வச்சுருங்க. அப்போ தான் ஆறுனதுக்கப்புறம் உருண்டை பிடிக்க முடியும். அதுக்கு வர பக்கத்தில் இருக்க ஒரு பவுலில் மேலே கோட்டிங் ரெடி பண்ணிடலாம். அதில் கடலை மாவு 1 கப்புனா அரிசி மாவு வந்து 1/2 கப் சேர்த்துக்கோங்க. அப்புறம் அதில் மிளகாத்தூள், உப்பு, அப்புறம் 1 பீச் அளவுக்கு குக்கிங் சோடா,
தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தோசை மாவு அளவுக்கு ஒரு பேட்டர் ரெடி பண்ணிக்கோங்க. மாவு ரெடி பண்ணிவிட்டு ஒரு பக்கம் கடாயில் வந்து எண்ணெய் சூடு பண்ண வச்சுருங்க அடுப்பில். அப்புறம் உருளைக்கிழங்கையும் நல்லா சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி அப்புறம் அந்த மாவுக்குள்ளே டிப் பண்ணி பொரிச்சு எடுக்க வேண்டியதுதான். நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் பொரிச்சு எடுத்து கேஸ் வந்து மீடியம் ஃப்ளேமில் இருக்கணும். இப்படிதான் நான் ஸ்நாக்ஸ் இந்த ஸ்நாக்ஸை செஞ்சேன். உருளைக்கிழங்கு போட்டால் இதெல்லாம் பார்த்தோம், அப்புறம் எக்ஸ்ட்ரா மாவு இருந்துச்சா, ஸோ அதனால் வெங்காயத்தை நறுக்கி போட்டு அப்படியே அந்த ஷேப்பாகவே நறுக்கி போட்டு அதையும் சிப்ஸ் போட்டாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஒரு வேளை இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் லோகு ஸ்லைஸ்டில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். பை பை.